ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர விஷய ஞானமுள்ள அடியார் ஒருவர் பெரியவா முன் வந்து உட்கார்ந்தார் ஆகாரம் பண்ணியாச்சா ஆச்சு பெரியவா என்ன சாப்பிட்ட உப்புமா ஒரு நிமிட இடைவெளிக்கு பின் பெரியவா சொல்கிறா உனக்கு ஒரு கதை தெரியுமோ உப்புமா கதை தெரியாது பெரியவா கேளு ஒரு பக்தன் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் பெருமாளை சேவிச்சான் ஒரு சத்திரத்தில் ராத்திரி சாப்பிட போகிறான் அங்கே உப்புமா போட்டா உப்புமா சரியாகவே வேகலை அதில் சின்ன சின்னதாக நிறைய கல் வேற இருந்தது பல்லுல மாட்டின்ட்டு வாயெல்லாம் புண்ணாய் செவப்பாகிடுது நிறைய மிளகா தாளிச்சிருந்ததுனால காரம் தாங்கலை அதை சாப்பிட்டு கண்ணில் நீர் வழிஞ்சு செவந்து போச்சு அப்போ அந்த நிமிஷம் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பாட்டு பாடினான் அது என்ன பாட்டுன்னு நோக்கு தெரியுமோ தெரியாது பெரியவா என்ன அப்படி சொல்கிற பச்சை மாமலை போ இது எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் அவன் இந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி பாடினான் பச்சை மா வேகாத மாவு மலை உப்பு இல்லை மணிமணியா இருந்த கல் பவழ வாய் சாப்பிட்டவனுக்கு வாய் புண்ணாயி செவந்து போச்சு செங்கண் காரம் தாங்காதனால கண்ணில் வழிஞ்ச நீர்னால் கண்ணெல்லாம் செவந்துடுத்து அச்சுதா பெரியவா சொல்லிகிட்டே போகிறார் எல்லாரும் சிரித்து விட்டார்கள் அவர்களுடன் பெரியவாளும் சேர்ந்து கொண்டு குலுங்க குலுங்க சிரித்தார் நாமும் அவருடன் சேர்ந்து சிரிக்கலாமா ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர